the bell icon on YouTube and don't miss another update. கொரோனாவோட தாக்கத்தில் எல்லா நாடுகளுமே சிக்கி தவிக்குது. இதில் பாகிஸ்தான் மட்டும் விதிவிலக்கானா அங்கேயும் கொரோனா பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களோட பாகிஸ்தானோட அரசியல் சூழ்நிலைகள் முற்றிலும் மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் அவங்களுக்கு ரெண்டே விஷயந்தான், ஒன்று இந்தியாவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடிக்கலாம், நடிக்கிறது மூலிமா உள்ளூரில் அரசு போட்ட முடியும். இதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஆப்கானில் உள்ள பிரச்சனையை காட்டி முடிஞ்ச அளவு ஆயுதங்களை பணங்களை சம்பாதிக்கலாம். இதை மட்டுமே தான் இவ்வளவு காலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அல்கைதாவை ஒழிச்சு கட்ட பெரும் அளவில் உதவி செய்கிறோம் அப்படின்னு அதோட தலைவரையே கொண்டு வந்து ரொம்ப சேஃபாக அவங்களோட ஆர்மி யூனிட்டுக்கு பக்கத்திலே கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பல வருடங்களாக. இந்த மாதிரி அமெரிக்காவை ஏமாற்றி ஒரு பக்கம் ஆயுதங்களையும் பணங்களையும் வாங்கிறது, அந்த பணத்தை அப்படியே இந்தியாவுக்கு எதிராக டெரரிசத்தை அடக்கிறேன் அப்படின்னு வாங்குகிற பணத்தை டெரரிசத்தை இந்தியாவுக்கு எதிராக திருப்புறக்கு தான் முழுவதும் செலவு பண்ணாங்க அன்னையிலேருந்து நேற்று வரையும். இன்னைக்கு அந்த போன்ற பணங்கள் கிடைக்குதா அப்படின்னா ஆப்கான் பிரச்சனையிலேருந்து அமெரிக்கா கை கழுவிட்டு விலகுது. நேரடி தாக்குதலை வெவ்வேறு பகுதிகளிலேருந்து பண்ணால் மட்டும் போதும், ஏறக்குறைய அந்த கேபிட்டலை காப்பாற்றி கொடுத்தாலே பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு விலகிட்டாங்க. அதனால் முந்தி மாதிரி பணம் கிடைக்கும் ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு பாகிஸ்தானுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. மக்களோட நலத்திட்ட பணத்திலேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே கிரே லிஸ்ட் பட்டியலில் தான் இருக்காங்க, அதனால் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சு பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவோட கடுமையான எதிர்ப்பு, அதை தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க நாட்டு ஆர்மியே போய் பெரிய அளவில் சண்டை வம்பு வச்சுக்க வேணாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி போயிருக்காங்க. காரணம் ஒரு 7-8 தடவைக்கு மேலே அவங்களோட ஆர்மி சீஃப் பாஜ்வா பெரிய அளவில் சமாதான புறாக்களை பறக்க விட்டுட்டு இருந்தார் சமீப காலமாக. அதுவும் ஏறக்குறைய இந்த 1.5 மாத காலங்களில் ரொம்ப சாஃப்ட் டோனாக எல்லைகளில் பதட்டம் வேண்டாம் அப்படின்னு பல முறை 7 தடவைகளுக்கு மேலே வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்ட அவர் கோட் பண்ணார். இதுக்கு அடுத்து ஒரு விஷயமாக தான் அவங்க நாட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா இருக்கிற அதிபரை இராணுவத்தோட தலைவர் கொல்ல முயற்சி செய்வார், அதில் வெற்றியும் காண்பார். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னா இராணுவ தளபதியை போட்டு தள்ளுறக்கு அங்கே உள்ள அதுக்கடுத்த உள்ள ஆர்மியில் உள்ள சீஃப்களை யோசிப்பாங்க, திட்டம் தீட்டுவாங்க. அப்படி தான் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ஒரு 7 பேரை இப்போ பிடிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் பாஜ்வாக்கு எதிராக செயல்பட்டார்கள் அப்படின்னு. அந்தளவுக்கு அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. எதனால அப்படின்னா ஏறக்குறைய இந்த அரசியல் விளையாட்டெலாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அதிகாரத்துக்கு அடிச்சிக்கக்கூடிய ஒரு விளைவு தான் அங்கே எப்பயுமே நடக்கும். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இம்ரான்கான் எப்படி பிரான்ஸை எதிர்த்து பெரிய அளவில், பிரான்ஸோட ஒரு கார்ட்டூனை எதிர்த்து பெரிய அளவில் பேசுகிற இஸ்லாமிய கூட்டமைப்போட தளபதியாக மாறுறேன்னு பேசிட்டு கடைசியில் அந்த உள்நாட்டு மக்களை ஃப்ரான்ஸுக்கு எதிராக திரும்பி அங்களோட ஃப்ரான்ஸோட தூதரை திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லலையே டிவியில் வந்து காலில் விழுகாத குறையாக ஃப்ரான்ஸோட ஏற்றுமதி லப்பி தான் நம்ம இருக்கோம், ஐரோப்பிய யூனியனோட ஏற்றுமதியை லப்பி தான் நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே இருக்குது, அது விழுந்துச்சு அப்படின்னா இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் கூடிரும் அப்படின்னு சொன்னார். வெளிப்படையாகவே காலில் விழுகிற ஒரு செயல் தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டங்கள்லாம் நீர்த்து போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கடுத்து நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரடியாகவே இது அவரோ அவங்க நாட்டை சேர்ந்த சில டிவி சேனல்களை வச்சு பண்ணியிருக்கலாம், ஆனால் நேரடியாகவே சைனாவை கூப்பிட்டு டெலிவிஷனில் அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. எதுக்கு அப்படின்னா ஒன்று சைனா பக்கம் இருங்க இல்லை அமெரிக்கா பக்கம் வாங்க அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய அழுத்தமும் கிடையாது, இவர்களை யாரும் கூட்டணிக்குள்ளே கூப்பிடவும் இல்லை. இப்போதைக்கு இந்த பகுதியில் உள்ள ஒரே கூட்டணி அப்படின்னா குவாட் கூட்டமைப்பு தான், அதில் பாகிஸ்தானுக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் குவாட்டில் வர்றதுக்கு பாகிஸ்தான் என்னமோ அழுத்தின மாதிரியே இவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ரீலங்காவில் எவ்வளவு தூரம் இருக்கோ அதை விட பல மடங்கு பாகிஸ்தானில் இருக்குது. அமெரிக்காவை எதிர்க்கிறக்கு பாகிஸ்தானோட இம்ரான்கானை நேரடியாகவே ஒரு டைமை புக் பண்ணி டெலிவிஷனில் இன்டர்வியூ கொடுக்க வச்சு ஏறக்குறைய ஸ்கிரிப்டட் மாதிரி தான் இந்த விஷயத்த நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலுமே இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு ஃப்ரான்ஸோட கார்ட்டூன்லேயே தெரிஞ்சு போச்சு. இவரும் தப்பிச்சுக்கிறக்காக சீனா கிட்ட நல்ல பேர் வாங்குறக்கா இவரே கூட இப்படி பேசியிருப்பார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எது எப்படியோ
இந்தியா அடிக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் சுருள ஆரம்பிச்சிருச்சு. காரணம், பாகிஸ்தானில் மிகப்பெரிய எக்கனாமி அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கா கிட்ட காலங்காலமாக இந்த ரெண்டு காரணங்களை சொல்லி வாங்கின பணத்தை வச்சு தான் பெரிய அளவில் விளையாண்டாங்க. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்தியாவை அடக்கிறதுக்கு பாகிஸ்தான், சைனாவை அடக்கிறதுக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கோண அரசியலை அமெரிக்கா செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் 2014 அப்புறம் அந்த அரசியலை விட்டுருச்சு அமெரிக்கா. காரணம், இந்தியாவில் ஸ்ட்ராங்கான தலைமை கிட்ட போயிருச்சு. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமான தொடர் நிகழ்வுகள் பாகிஸ்தானை நிலக்குலைய வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. போகிற நாட்களில் பாகிஸ்தான் இன்னமும் வலு இழக்கும். ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பு, ஜம்மு காஷ்மீருக்குள்ளே இந்தியா நகரும் போது கையை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதை நோக்கி தான் பாகிஸ்தானோட சூழ்நிலைகளை பூரா இந்தியா மாற்றி அமைச்சிக்கிட்டு வருது. அதைத்தான் மெல்ல மெல்லமாக தாங்கிக்க முடியாமல் டிவியில் வந்து இம்ரான்கான் வளர ஆரம்பிச்சிருக்காருன்னு பேசப்படுது.